పంచ ప్రాణములు కూడా రక్షించేటువంటిది ఈ గాయత్రి కనుక ఇతనికి గాయతే త్రాయతీ గాయత్రి అన్నారు. ఈ గాయలను రక్షించేటువంటిది కనుక ఈమె గాయత్రి అన్నారు. பஞ்ச பிராணங்களையும் காப்பவள் இந்த காயத்ரி என்பதால் காயந்தம் த்ராயதே இதி காயத்ரி என்று சொன்னார்கள். மந்திரத்தை சொல்பவர்களை காப்பவள் இவள் என்பதால் காயத்ரி என்று அழைக்கின்றனர். ஈ பிராணமும் ரட்சించేటువంటి சமயம் நந்தி ஈமினி சாவித்ரி అనేటువంటి ஸ்வரூபாணி தரிస్తుంది. இந்த பிராணங்களை காக்கும் சமயத்தில் தான் இவள் சாவித்ரி ஸ்வரூபத்தை தரிக்கின்றாள். பாரதீய கிரந்தமுல யந்து మీరు విని ఉంటారు சாவித்ரி சத்யவந்துண்ணி ரட்சించుకొంది. ఈ సావిత్రి ఎవరంటే పంచప్రాణ స్వరూపిణి. సావిత్రి సత్యవానే కాపాటినాల్ என்று భారతத்தின் புனித நூல்களில் நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த சாவித்ரி யார் என்றால் அவள் பஞ்சப்ராண ஸ்வரூபிணி. సత్య జీవితమును సావిత్రి రక్షిస్తుంది అని దీని యొక్క అంతరార్థము. సత్యమైన వాళ్కై వాళ్బవరే இந்த సావిత్రి కాకింద్రాల్ என்பது இதன் உட்பொருளாகும். తెలివితేటలను అభివృద్ధి పరిచే సమయంలో ఈమే గాయత్రి. புத்தியையும் அறிவையும் அபிவிருத்தி செய்யும் பொழுது இவள் காயத்ரி. பிராணமுள்ள ரட்சிச்சே சமயமோ இமே சாவித்ரி. பிராணங்களை காக்கும் சமயத்தில் இவள் சாவித்ரி. வாக்குனு காப்பாடே சமயமோ இமினே சரஸ்வதி. வாக்கினை காக்கும் சமயத்தில் இவள் சரஸ்வதி.